பஞ்சாப் முதல்வர் பதவியிலிருந்து அமரிந்தர் சிங் விலக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம். சுஜித்ரா, பஞ்சாப் அரசியலில் ஒரு பதற்றம் ஏற்பட்டுள்ளது, அமரிந்தர் சிங் பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது, விவரங்களை பதிவு செய்யுங்க. பல பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு அக்கட்சியினுடைய, அதாவது காங்கிரசினுடைய சட்டமன்ற கட்சி குழு கூட்டமானது பஞ்சாபில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்காக மூத்த தலைவர்களும் தலைவரும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய பொறுப்பாளருமான ஹரிஷ் ராவத் அங்கே இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களாகவே அமரிந்தர் சிங்கிற்கு எதிரான புகார்களானது தலைமைக்கு வந்ததை அடுத்து இந்த சட்டமன்ற கட்சி குழு கூட்டத்தை தாங்கள் கூட்டியுள்ளதாகவும் அவர் விளக்கத்தை அளித்திருக்கிறார். மேலும் பஞ்சாப் காங்கிரஸை பொறுத்த அளவில் பல்வேறு கோஷ்டி மோதல்கள் இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு சமயங்களில் சித்து மற்றும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்த்தரப்பினரும் அமரிந்தர் சிங் எதிரான பல்வேறு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். வரும் தேர்தலில் வந்து யார் தலைமையில் இந்த பஞ்சாப் காங்கிரஸ் ஆனது தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது, தற்பொழுதைய முதல்வரில் மாற்றம் உடனடியாக ஏற்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கூட்டத்திற்கு எம்எல்ஏக்கள் அழைப்பு விடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த சட்டமன்ற கட்சிக்குழு கூட்டத்தை இன்று காங்கிரஸ் நடத்துகிறது என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் தலைமையானது தெரிவிப்படுத்திருக்கிறது. இன்றைய அந்த கூட்டத்தின் பொறுத்த அளவில் இரண்டு தரப்புகளுக்கும் இடையான அந்த மோதலை சரிக்கட்டுவதற்கான முயற்சியில் காங்கிரஸ் தலைமை முயற்சிக்கும் எனவும், ஒருவேளை அவ்வாறு நடைபெறாவிட்டால் தான் ஒதுக்கப்படுவது போன்ற செயலானது அங்கு நடைபெற்றால் நிச்சயமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் என்ற ஒரு கருத்தை அமரிந்தர் சிங்கும் தெரிவித்துள்ளதாகவும் பஞ்சாப் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாலா, காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சியை மோதல் வெடித்துள்ள நிலையில் பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங் பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜித்ரா வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா.